வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆத்மா ஹோமேன் 101 டேஸ் ஆஃப் ஹெல்தி ஃபுட்ஸ்ல டே 28 ராகி கேழ்வரகு. இன்னைக்கு எல்லா டிசீஸோடையும் மேஜரா வந்து எல்லாருக்கும் இருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்க்கு இன்னொரு நேம் கூட இருக்கு, அது நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். தட் இஸ் ஒரு கிருமியால ஒரு தொற்றால உருவாகாத டிசீசஸ் தான் வந்து இன்னைக்கு வேர்ல்ட்ல நிறைஞ்சிருக்கு. இப்போ ஒரு பாக்டீரியாவோ ஒரு வைரஸோ வந்து நம்ம தாக்குது அப்படின்னா நம்மளோட பாடியோட இம்யூன் சிஸ்டம் இருந்துச்சுன்னா அதை ஃபைட் பண்ணி கொண்டுருவோம், அதன் மூலமா அந்த நோய் வந்து சரியாயிடும். இதுவே நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளாலேயே நமக்கு உருவார டிசீசஸ் தான் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்னு சொல்லுவோம். நாம தான் அதுக்கு ரீசன், வேற ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ அதுக்கு ரீசன் கிடையாது. அந்த லிஸ்ட்ல வர்றது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கேன்சர், ஆஸ்டியோபோரோசிஸ், பாடியோட இதெல்லாம் வந்து அப்படியே கிளென்ஸ் ஆகாம நிறைய டாக்ஸின்ஸ் எல்லாம் உருவாயிருக்கிறது, கிட்னி ப்ராப்ளம், இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஸோ இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் ஆர் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்க்கு நம்ம தான் ரீசன். இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் வந்தா கூட நம்ம உடம்பு அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு முக்கியமாக இருக்கிற ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் தான் வந்து இந்த ரெட் கலர் அண்ட் பிளாக் கலர் ஃபுட்டு. இந்த ரெட் கலர் அண்ட் பிளாக் கலர் ஃபுட் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ல தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஈஸியா வெளியில வந்துடலாம். அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா ட்ரெடிஷனல் நம்ம ஃபாலோ பண்ற ஃபுட்டு தான் வந்து ராகி. ராகியில வந்து ஏகப்பட்ட நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கு, பிளட் சுகர் லெவல்ஸ் நல்லா குறைச்சு கொடுக்குது, வெயிட் லாஸ் வந்து ரொம்பவே உதவியா இருக்கு, ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது, நிறைய அமௌண்ட் ஆஃப் நியூட்ரிஷனல் ஃபுட் அதுல இருக்கு, எசென்சியல் வைட்டமின்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, ஹார்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸை வந்து ராகி வச்சிருக்கு. ராகியை வந்து ஆக்சுவலி பஞ்சம் தாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னன்னா பஞ்சகாலத்துல கூட எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் நியூட்ரிஷன் வேல்யூ வந்து கொடுக்குது அப்படின்னா வேற எதுவுமே கிடைக்காத டைம்லையும் வெறும் ராகியை மட்டுமே சாப்பிட்டு வந்து நம்மளால உயிர் வாழ முடியும். அதனாலதான் எவ்வளோ பஞ்சமான சிச்சுவேஷன்ஸ் வந்தாலும் வெறும் ராகியை சாப்பிட்டே நம்மளால சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இட் இஸ் அ மல்டி நியூட்ரிஷனல் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குங்க, 8% ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கு, 75% ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு, 3.5% ஆஃப் மினரல்ஸ் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து அது வந்து ஒரு சூப்பர் ஃபுட்டா வந்து விளங்குது. இதுல நிறைய அமௌண்ட் ஆஃப் கால்சியம் கூட இருக்கு, 344 mg வந்து கால்சியம் இருக்கு. இது வந்து 3 times வந்து பாலோட ஜாஸ்தி. ஸோ அதனாலதான் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துட்டாவே ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட சொல்றது வந்து ராகியை தான். போன் ரிலேட்டட் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் சாப்பிட சொல்றது வந்து ராகியை தான். ஸோ நிறைய கண்டென்ட் ஆஃப் கால்சியம் வந்து அதுல இருக்கு. இது மட்டும் இல்லாம பொட்டாசியம் கண்டென்ட்டும் இதுல நிறைய இருக்கு. பொட்டாசியம் வந்து பனானாவோட நிறைய ராகியில தான் இருக்கு, 4.8 mg இருக்கு. ஒரு 100 grams ஆஃப் ராகி எடுத்தீங்க அப்படின்னா அதுல 4.8 mg வந்து பொட்டாசியம் இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, நிறைய அமௌண்ட் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, ஃபீனாய்ட்ஸ் மாதிரி, ஃபீனால்ஸ் மாதிரி, ஃபிளாவினாய்ட்ஸ் மாதிரி நிறைய அமௌண்ட் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதுல இருக்கு. அமினோ ஆசிட்ஸும் இதுல நிறைய இருக்கு, செரட்டனின், லைசின், இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செரட்டன் வந்து உங்களை நல்லா தூங்க வைக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ராகி பால் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தை அழாம நல்லாவே தூங்குவாரு. அதே மாதிரி லைசின் அப்படின்ற கண்டென்ட் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து ரிங்கிள்ஸ் வராம நம்ம பார்த்துக்கோம். ஸோ ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த லைசின்ற கண்டென்ட் வந்து அதுக்குள்ள வச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நியூட்ரிஷனல் ஃபுட்டு. இது வந்து குளூட்டன் ஃப்ரீங்க. ஸோ குளூட்டன் அலர்ஜி இருக்கிறவங்க கூட வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை சப்பாத்தியாகவோ இல்லை தோசையாகவோ ஏதோ ஒரு ஃபார்ம்ல வந்து நம்ம ரெகுலர் பேசிஸ்ல இதை நம்ம வந்து எடுக்க முடியும். இது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுனாலையும் நம்ம வந்து உடம்புக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன் வேல்யூ இதில் கொடுக்கறதுனாலையும் தான் குழந்தை பிறந்த உடனே மில்க்குக்கு அடுத்தபடியாக எல்லாரும் கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகி கழியும், ராகி மில்க்கும் தான். ஸோ நம்ம குழந்தைக்கு தாய்ப்பாலுக்கு அடுத்ததாக ஒரு ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அது எவ்வளோ நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கிறதா இருக்கும் பாருங்க. ஸோ பிறந்த உடனே நமக்கு வந்து அவ்வளோ நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கிற ஃபுட்டை நம்ம கொடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கப்புறமா ஏஜிங் ஆகும்போது ஆகும்போது அது எவ்வளோ நியூட்ரிஷன் வேல்யூ நமக்கு கொடுக்கும். ரெகுலர் பேசிஸில் நம்ம அதை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ஃபைபர் கண்டென்ட் நமக்கு அதில் கிடைக்குது, லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, அப்புறம் அயன் வந்து நிறையவே இருக்குது, ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, ஃபைபர் நிறையா இருக்குது, இது எல்லாம் சேர்ந்து ராகி வந்து ஒரு சூப்பர் ஃபுட்டாக வந்து வச்சுருக்கு. இதை சாப்பிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது. நம்ம கண்கூடாக பார்ப்போம் நம்மளோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இதை நம்ம கொண்டு போகணும்.
நம்ம வந்து அதை வந்து ஒரு களியாவோ வெல்லம் போட்டோ இல்ல கஞ்சியாவோ நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டோம். ஆனா அடுத்த ஜெனரேஷன் வந்து அதே மாதிரி சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து ராகியை வந்து தோசை மாவுல போட்டு சாப்பிடுறாங்க, அதுவும் ஒரு பெஸ்ட் வே தான். வெறும் ராகியை வந்து நம்ம இட்லி இட்லி அரைச்சி இட்லியே சொல்லலாம், தோசையும் சொல்லலாம். நம்ம வந்து அதை குழந்தைங்களுக்கு பழக்குவோம். அதை விட ஒரு ஸ்டெப் மேலா போய் இன்னைக்கு வந்து வர்மி சீரிஸ் எல்லாம் வந்துடுச்சு, ராகியில நூடுல்ஸ் வந்துடுச்சு, ராகியிலேயே வந்து பிஸ்கட்ஸ் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இதை மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு பிஸ்கட்டை சாப்பிடாம ஒரு நியூட்ரிஷன் ரிச் ஃபுட்டான ராகி பிஸ்கட்டை சாப்பிட்டு வந்தோம், ராகி நூடுல்ஸை சாப்பிட்டு வந்தோம், ராகியோட வந்து சத்து மாவு போட்டு அதை வந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட நியூட்ரிஷன் வேல்யூ வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். நம்மளோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனும் வந்து இது கூடவே வந்து நம்ம வந்து நவதானியங்களை கொண்டு வந்தோம் அப்படின்னா பர்டிகுலர்லி ராகியை வந்து நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஹெல்த் இம்ப்ரூவ்ஸ் யுவர் லைஃப் அண்ட் வி இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த். தேங்க்யூ.